நாளைக்கு அப்புறம் இந்த பெட்ரூம் மேக்ஸ் லைட் வாடகைக்கு போக போகுது. 10 ரூபாய் கிடைக்கும். நானெல்லாம் பரம்பரை காங்கிரஸ் எனக்கு 500 ரூபாய் கொடுப்பாங்க என பெருமிதத்துடன் சொல்லும் இவர் குஷ்புவுக்கு எதிராக போராடுவதற்காக கையில் கொடியேந்தி வந்த இளைஞர். சேரி மொழி என்று நடிகை குஷ்பு வலைதளத்தில் பதிவு செய்ததற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என கூறி சென்னை பட்டினப்பாக்கம் லீட் கேஸ்டில் வடக்கு தெருவில் உள்ள நடிகை குஷ்புவின் இல்லத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப் போவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் எஸ்சி பிரிவு சார்பில் போராட்டம் அறிவிக்கப்பட்டது. குஷ்புவின் இல்லத்திற்கு முன்பு போராட்டம் நடத்த காவல்துறையினர் அனுமதி வழங்காத நிலையில் 2 தெரு முன்பாக மாதா சர்ச் சாலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினர் கையில் கொடியேந்தி போராட்டம் நடத்தினர். குஷ்பு ஒழிக என்ற வாசகம் இடம்பெற்ற போராட்ட பதாகையில் ஆண் ஒருவரின் புகைப்படம் இடம்பெற்றிருந்தது. அந்த நபர் யார் என்று விசாரித்த போது அவர்தான் போராட்டத்தை நடத்த ஆட்களை அழைத்து வந்துள்ள காங்கிரஸ் நிர்வாகி ரஞ்சன்குமார் என்று தெரிவித்தனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குஷ்புவின் கட்டவுட்டுக்கு மாட்டுச்சாணம் பூசியும் துடைப்பத்தால் அடித்தும் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். மாட்டுச்சாணத்தை கையால் தொட்ட பெண் ஒருவர் முகத்தை சுளித்தபடியே கூட்டத்திலிருந்து வெளியேறினார். கையில் கொடியேந்தி வந்திருந்த தொண்டர் ஒருவர் கூறும்போது கட்சிக்காரங்களுக்கு 500 ரூபாய் மற்றவங்களுக்கு 250 ரூபாய் கொடுப்பாங்க, நானெல்லாம் பரம்பரை காங்கிரஸ் எனக்கு 500 ரூபாய் கொடுப்பாங்க என பெருமிதம் தெரிவித்தார். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டு காவல்துறை வாகனத்தில் ஏற்றப்பட்டனர். தாமதமாக வந்தவர்களை ஏன் எல்லாம் லேட் ஆயிடுச்சு, வாங்க உடனே வந்து வண்டியில் ஏறுங்க என்று எல்லோரையும் போராட்ட ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவர் அந்த பெண்களை காவல்துறை வாகனத்தில் ஏற்றிவிட்டார். காவல்துறை வாகனத்தில் ஏறிய பெண்கள் கைது செய்து மண்டபத்தில் வைத்திருந்தால் மாலை 6 மணிக்கு தான் விடுவார்கள் என்றும் வீட்டில் நிறைய வேலை உள்ளது என ஓடும் பேருந்திலிருந்து காவலருடன் வாக்குவாதம் செய்து இறங்கி ஓடத் தொடங்கினர். தனக்கு எதிராக காங்கிரஸ் நடத்தியுள்ள போராட்டம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள குஷ்பு தமிழக காங்கிரஸில் மொத்தமே 20 பேர்தான் இருப்பதாகவும் தங்களுடைய விளம்பரத்துக்காக போராட்டம் நடத்துவதாகவும் தான் தவறு செய்யவில்லை, அதனால் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று தெரிவித்தார். குஷ்பு வீட்டு எதிரில் நீங்க போராட்டம் பண்ணணும், குஷ்பு பேர் வச்சாக்க உங்களுக்கு 2 நாளுக்கு பப்ளிசிட்டி கிடைக்கணுங்கிறதுக்காக நீங்க என்ன மாதிரி பண்ணீங்கன்னா இந்த 2 நாள் உங்களுக்கு பப்ளிசிட்டி கிடைச்சிருக்கு. 1 வாரத்துக்கு மேல நான் வரேன் நான் வரேன் நான் வரேன் நான் சொல்லிட்டு 20 பேர் வச்சுட்டு அவர் வந்து போராட்டம் நடத்தினாரு. ஸோ அவர் பார்த்துட்டு நான் என்ன சொல்ல முடியும், ஒன்றும் சொல்ல முடியாது. தப்பு பண்ணலைன்னா யார் இருந்தாலும் மன்னிப்பு கேட்க மாட்டேன், அதுவும் என்னோட குணம். நான் தவறு பண்ணலை, நான் வந்து எந்த அர்த்தத்தில் சொன்னேன் ரொம்ப தெளிவாக இருக்கு. பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சரவணன் உடன் செய்தியாளர் பாண்டியராஜன்.